7 சர்வீஸ் பேக் 1. ஸோ இது எத்தனை பேருக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு தெரில, பட் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகச்சு. இன்னமும் ஒரு சிலருக்கு இது இன்னமும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு சில சின்ன சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, சின்ன விஷயந்தான், பட் நம்மளுக்கு தேடுறதுக்கு இல்லை நம்மளுக்கு அந்த டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்குன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸ் ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, சன்டைரக்ட் ஹெச்ஆர் ரீஃப்ரெஷ், அது வந்து ஒரு சின்ன மெத்தட் தான், ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், அது பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு இல்லவே இல்லை. பட் அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்த லைக்ஸும் சரி, இல்லை எனக்கு வந்த ரெஸ்பான்ஸும் சரி அதிகமாக வந்ததுன்னு சொல்லலாம். அதேமாரி பிடிஎஃப் டு வேர்டு அதுவும் சரி. ஸோ அதேமாரி இப்போ நான் சொல்ல பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம் தான், ரொம்ப பெரிய விஷயம் அப்படிலாம் கிடையாது, ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் தான். ஆனால் அந்த ஒர்க்கு வந்து நம்மளுக்கு அந்த நேரத்தில் தோணாது அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி அதேமாரி தான் ஒரு வீடியோ வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சிங்கிள்ஸ் ப்ரோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எனக்காக எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் வந்து, ஸோ எனக்கு அந்த பில்டிங் சாஃப்ட்வேருக்கு இந்த விண்டோ 7 வந்து சர்வீஸ் பேக் 1 போட்டால் மட்டும்தான் எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்காக ஒரு சிலர் கண்டிப்பாக இன்னமும் விண்டோ 7 யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சர்வீஸ் பேக் 1 யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது தேவைப்படும். ஸோ உங்களுக்கு தேவைப்படாதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னமும் விண்டோ 7 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், விண்டோ 7 சர்வீஸ் பேக் 1 தான் யூஸ் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் விண்டோ 7 வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதில் அதில் வந்து எனக்கு சர்வீஸ் பேக் 1 தேவை அந்த பில்டிங் சாஃப்ட்வேருக்காக. ஸோ அதுக்காக டவுன்லோட் பண்ணுறதா, நான் எப்படி டவுன்லோட் பண்ணேன், எப்படி வந்து அந்த விண்டோ 7 ஆக்கிங்கெலாம் ஆல்ரெடி இருந்தது, விண்டோ 7 ஓஎஸ் அதில் இருக்குது, அதை வந்து நான் சர்வீஸ் பேக் 1 சேஞ்ச் பண்ண போகிறேன் அவ்வளோதான். ஸோ அது மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் கூகுளில் போய்ங்க விண்டோ 7 சர்வீஸ் பேக் 1 டவுன்லோட் போட்டாலே போதும், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் தான் வரும், அது உள்ளே போயிடுங்க. ஸோ அது உள்ளே போன உடனே கீழே டவுனில் வந்துடுங்க, டவுனில் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கேயே காமிக்கும், கோ டு த விண்டோ 7 சர்வீஸ் பேக் 1 அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், கோ டு த விண்டோ 7 சர்வீஸ் பேக் 1 டவுன்லோட் பேஜ்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே அடுத்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 பிட் வேணுமா 64 பிட் வேணுமா சொல்லுங்கள். நான் இன்ஸ்டால் பண்ணது 32 பிட் தான், ஸோ எனக்கு 32 பிட் தான் தேவை. ஸோ ஃபஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா விண்டோ 7 சர்வீஸ் பேக் 1 32 பிட் இது, எஸ் இது 32 பிட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோ 7 சர்வீஸ் பேக் 1 இது 64 பிட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோ சர்வர் 2008 R2 சர்வீஸ் பேக் 1 64 பிட். ஸோ எனக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 32 பிட் தான், ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும், பார்த்தீங்களா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இன்ஸ்டால் ஆகிறது மொத்தம் கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இப்போதைக்கு கேன்சல் பண்ணிடுறேன் இதை, ஓகேங்களா. இதை டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் நார்மலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம், அந்த மாதிரி தான் இது. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கனாலே கொஞ்சம் டைம் எடுக்கும், இன்ஸ்டால் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆல்ரெடி வச்சிருந்த விண்டோ 7 32 பிட் வந்து விண்டோ 7 32 பிட் சர்வீஸ் பேக் 1 மாறிடும், ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான மெத்தட்னு சொல்லலாம். இதுக்காக நீங்கள் வேறு எதனா மெத்தட் ட்ரை பண்ணோம், இல்லை இது வந்து ஒர்க் ஆகாத மெத்தட் அப்படிலாம் இல்லை, நான் யூஸ் பண்ணி செக் பண்ணி ஒர்க் ஆகிற மெத்தட் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா விண்டோ 7 ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், அதை சர்வீஸ் பேக் 1 மாற்றணும் அப்படின்ற உங்களுக்கு இது ஒர்த்தான மெத்தட்னு சொல்லலாம். விண்டோ 7 32 பிட் வந்து விண்டோ 7 சர்வீஸ் பேக் 1 மாற்றலாம் நீங்கள். ஸோ இதையும் கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேருக்கு இது தேவைப்படுது, ஏன்னா இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விண்டோ 7லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஒரு சில இடத்துல ஒரு சில யூசேஜுக்காக மட்டும்தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 அந்தமாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதேமாரி என்னென்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, அதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கா, இல்லை நீங்கள் உங்களுக்கான சொல்யூஷன் என்ன தேவைப்படுது, உங்களுக்கு ஏதாவது குறிஸ் இல்லை கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.